பத்திரிகையாளர் சிவராமின் கொடூரமான கடத்தல் மற்றும் கொடூரமான கொலை கடந்த காலங்களில் அதிகாரத்தில் இருந்தவர்களால் நீதியின் பாதைக்கு இடையூறாக இருந்ததாக கூறப்படும் பாரிய மோசடிகள் பாரிய படுகொலைகள் மற்றும் படுகொலை சம்பவங்கள் தொடர்பான விசாரணைகளை மீண்டும் ஆரம்பிப்பதாக ஜனாதிபதி அனுரகுமார திசநாயக்கா தனது தேர்தல் பிரச்சாரத்தின் போது அடிக்கடி வலியுறுத்தினார் ஜனாதிபதி அனுரகுமாராவும் அவரது அரசாங்கமும் தமது பிரச்சார வாக்குறுதிகள் தொடர்பில் தீவிரம் காட்டி வருகின்றார்கள் இது தொடர்பில் தொடர் நடவடிக்கைகளை ஆரம்பித்து வருவதாகவும் அண்மைய நிகழ்வுகள் சுட்டிக்காட்டுகின்றன நவம்பர் பதினான்காம் தேதி நாடாளுமன்ற தேர்தல் நடைபெறவுள்ள நிலையில் ஆளும் தேசிய மக்கள் சக்தி என்பிபி அரசாங்கத்தின் தேர்தல் வாய்ப்புகள் பிரகாசமாக இருக்கின்றன இந்த விவகாரங்களில் நியாயம் செய்யப்படுவதை உறுதி செய்ய கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படுகிறது என்பதை நிரூபிக்க முடியும் சர்ச்சைக்குரிய இரண்டாயிரத்தி பதினைந்து திரைசேரி பத்திர ஒப்பந்தம் இரண்டாயிரத்தி பத்தொன்பது ஈஸ்டர் ஞாயிறு குண்டு தாக்குதல்கள் இரண்டாயிரத்து பதினொன்றில் காணாமல் போன செயற்பாட்டாளர்கள் லலித்குமார் வீரராஜ் மற்றும் இரண்டாயிரத்து பதினோராம் ஆண்டு காணாமல் செய்யப்பட்டவர்கள் உள்ளிட்ட பல முக்கிய வழக்குகள் தொடர்பான விசாரணைகளை விரைவுபடுத்துமாறு கடந்த வாரம் பொது பாதுகாப்பு அமைச்சு பதில் மா அதிபருக்கு உத்தரவிட்டது யாழ்ப்பாணத்தில் குகன் மற்றும் இரண்டாயிரத்து ஐந்தில் ஊடகவியலாளர் தர்மரத்னம் தராக்கி சிவராம் கடத்தப்பட்டு படுகொலை செய்யப்பட்டது குற்ற புலனாய்வு திணைக்களம் மற்றும் தொடர்புடைய பொலிஸ் பிரிவுகளுடன் ஒருங்கிணைந்து தீவிர விசாரணைகளை மேற்கொள்ளுமாறு அமைச்சு பதில் போலீஸ்மா அதிபருக்கு பணிப்புரை விடுத்ததாக போலீஸ் ஊடக பேச்சாளர் டிஐஜி நிகால் தல்துவா தெரிவித்துள்ளார் ஊடகவியலாளர் சிவராம் என்ற தராக்கி பற்றிய குறிப்பு அந்த சம்பவத்தை நினைவுகூறும் இலங்கை மக்களிடையே மிகுந்த ஆர்வத்தை தற்பொழுது தூண்டியிருக்கிறது இது தராக்கி மற்றும் அவரது மரணம் பற்றி மேலும் அறிய விரும்பும் இளைய தலைமுறையினரிடையே பரவலாக ஆர்வத்தை இருக்கிறது ஆங்கிலத்திலும் தமிழிலும் எழுதிய தர்மரத்னம் சிவராம் இரண்டாயிரத்தி ஐந்தாம் ஆண்டு ஏப்ரல் மாதம் இருபத்தி எட்டாம் திகதி பம்பலப்பேட்டையில் இரவு பத்து முப்பது அளவில் கடத்தப்பட்டார் பாராளுமன்ற வளாகத்தில் இருந்து ஐநூறு மீட்டர் தொலைவில் கிம்புலா எல சந்திக்கு அருகில் தியவண்ணா ஓயாவின் கரையில் நான்கு மணத்தியாலங்களின் பின்னர் அவரது சடலம் போலீசாரால் கண்டுபிடிக்கப்பட்டது ஏப்ரல் தேதி நள்ளிரவு பனிரெண்டு முப்பது முதல் நள்ளிரவு ஒரு மணிக்குள் துப்பாக்கிச் சூட்டு கிழக்காகி அவர் உயிரிழந்துள்ளதாக தெரிய தெரியவந்தது தராக்கி சிவராமின் வெட்கக்கேடான கடத்தல் மற்றும் கொடூரமான படுகொலை அப்போது அதிர்ச்சி அலைகளை ஏற்படுத்தியது அவர் முன்பு துப்பாக்கி ஏந்திய தமிழ் போராளியாக இருந்தவர் பின்னர் பேனாபை ஏந்திய பத்திரிகையாளராக மாறினார் ஒரு ஃப்ரீலான்ஸ் பத்திரிகையாளராக சிவராம் தனது வாராந்தர தராக்கி பத்தியை வெவ்வேறு நேரங்களில் சண்டே ஐலண்ட் டெய்லி மிரர் மற்றும் சண்டே டைம்ஸ் போன்ற வெவ்வேறு ஆங்கில நாளிதழ்களுக்கு எழுதியுள்ளார் வீரகேசரி பத்திரிகைக்கு டி பி சிவராம் என்ற பெயரில் அவ்வப்பொழுது தமிழில் எழுதினார் பின்னர் அவர் நோர்த் ஈஸ்டர்ன் ஹெரால்ட் இதழிலும் தமிழ்நெட் இணையதளத்திலும் எழுதினார் சில நேரங்களில் சர்ச்சைக்குரியதாக இருந்தாலும் அவரது தகவல் மற்றும் பகுப்பாய்வு அரசியல் பத்திகள் பரவலாக வாசிக்கப்பட்டன எனவே அவரது கடத்தல் மற்றும் மரணத்தின் சூழ்நிலைகள் இந்த எழுத்தாளர்கள் உள்ளிட்ட பலரிடமிருந்து வலுவான எதிர்வினைகளை தூண்டியது தராக்கியின் படுகொலைக்கு பிறகு நான் அவரை பற்றி விரிவாக எழுதினேன் இந்த கட்டுரையை எழுதுகையில் பத்தொன்பது ஆண்டுகளுக்கு முன்பு அவர் கடத்தப்பட்டு கொலை செய்யப்பட்ட சம்பவத்தை மீண்டும் பார்க்க எனது முந்தைய கட்டுரைகளில் தாராளமாக எழுதியுள்ளேன் பம்பலப்பட்டி கடத்தப்பட்ட அந்த துரதிருஷ்டவசமான இரவில் சிவராம் தனது நண்பர்களுக்கு எஸ் ஆர் சிவா மற்றும் ராம் என பல பெயர்களில் தெரிந்தவர் பம்பலப்பட்டி உணவகத்தில் அவரது தோழர்கள் சுதந்திர ஊடகவியலாளரும் அரசியல் செயற்பாட்டாளருமான குசல் பெரேராம் தொழிற்சங்கவாதி ரவி ஹோமதேஸ் மற்றும் ஆர் எஸ் எஸ் ஆர்ப்பட்ட நிறுவனங்களின் இணைப்பாளர் பிரசன்ன ரத்நாயக் ஆகியோர் கூட இருந்தனர் பம்பா போட்டர் ஹோலில் இருந்து நால்வரும் வெளியே வந்த போது இரவு பத்து இருபத்தைந்து ரவியும் பிரசன்னாவும் விடைபெற்றுக் கொண்டு முச்சக்கர முச்சக்கரவண்டியில் செல்ல விரும்புவதாக கூறி கொள்ளுப்பட்டி நோக்கி நடந்தனர் குசலம் சிபாவும் தங்களுக்குள் பேசிக்கொண்டு வெள்ளவத்தை நோக்கி நடந்தனர் அவர்களது தனிப்பட்ட பேச்சை முடித்துவிட்டு வீட்டுக்கு செல்ல பேருந்தில் ஏறலாம் என்ற எண்ணம் இருந்தது பிரேராவும் சிவராமும் டிவோஸ் அவெனியூவுக்கு அருகில் காலி வீதியில் பேருந்து நிறுத்தத்தில் இருந்தபோது போது அவரது கைபேசிக்கு அழைப்பு ஒன்று வந்தது நாற்பத்தைந்து வயதான இருமொழி பத்திரிகையாளர் சிவராம் தமிழில் பேசிக் கொண்டே சற்று முன்னால் நடந்தார் குசல் பஸ்ஸுக்காக எதிர் திசையில் திரும்பி பார்த்தார் ஒரு கட்டத்தில் புறக்கோட்டை பானந்துரை பேருந்து வருவதைக் கண்டு சிவராமிடம் பேருந்து குறித்து சொன்னார் அவன் பார்த்தது குசலை கலங்க வைத்தது சிவராம் அருகே சாலையில் வெள்ளி சாம்பல் நிற வாகனம் நின்று கொண்டிருந்தது டபிள்யூபி ஜி பதினொன்று என்ற எண் தகடு கொண்ட டொயட்டோ எஸ்யூவி ஆகும் குசலால் மற்ற இலக்கங்களை சரியாக பார்க்க முடியவில்லை இரண்டு பேர் சிவராமை வலுக்கட்டாயமாக வாகனத்தில் ஏற்ற முயன்றார்கள் மூன்றாவது நபர் திறந்த கதவுக்கு அருகில் நின்று கொண்டிருந்தார் நான்காவது நபருடன் வாகன இயந்திரம் இயங்கிக் கொண்டிருந்தது திடீரென்று சிவராமை பின்னாலிருந்து பிடித்து வாகனத்தில் ஏறும்படி தள்ளினார்கள் சிவராம் தன்னை கடத்தியவர்களுடன் சண்டையிட்டுக் கொண்டிருந்தான் அவர்கள் போதையில் இருந்த போதிலும் இந்த கைகலப்பை கண்ட குசல் பெரேரா சிவா சிவராம் என்று கத்திக்கொண்டே அவர்கள் அருகில் செல்ல முயன்றதாக கூறினார் கடத்தக்காரர்கள் சிவராமை வாகனத்தில் தள்ளுவதில் வெற்றி பெற்றனர் இரண்டு மனிதர்கள் குசலை மிரட்டும் விதத்தில் சைகை செய்து உள்ளே நுழைந்தனர் வாகனம் மிக வேகமாக சென்றது முழு கடத்தலும் பம்பலப்பட்டி போலீஸ் நிலையத்திற்கு எதிரே இடம்பெற்றுள்ளது பின்னர் வீட்டுக்கு சென்று நடந்த சம்பவம் குறித்து பலரிடம் குசல் தெரிவித்தார் இதையடுத்து இரவு எட்டு முப்பது முதல் நான்கு பேர் உணவகத்திற்கு வெளியே சுற்றித் திரிந்ததாக நேரில் பார்த்தவர்கள் மூலம் தெரிய வந்தது இரண்டு பேர் தமிழ் மொழியிலும் மற்ற இரண்டு பேரும் சிங்களத்திலும் பேசிக் கொண்டிருந்தனர் நேரில் கண்ட சாட்சியத்தின்படி அவர்களில் ஒருவர் தனது மொபைலில் தமிழில் ஒருவரை அழைத்து வாகனம் வாகனம் அனுப்பப்பட வேண்டும் என்று சொன்னார் கூப்பிட்ட வாகனம்தான் சிவராம் கடத்தப்பட்ட வாகனம் என்பதை பின்னோக்கி பார்த்தபோது புத்திசாலித்தனமாக குசல் உணர்ந்தார் மிக வேகமாக வந்ததால் வாகனம் தயாராகி அருகில் காத்திருக்க வேண்டும் என்று யூகித்தார் கடத்தல் சம்பவம் குறித்து அறிந்ததும் பவானி என்று அழைக்கப்படும் சிவராமின் மனைவி ஜோகரஞ்சனி மட்டக்குளியில் வசிக்கும் தனது சகோதரருடன் தொடர்பு கொண்டு அவருடன் பம்பலப்பட்டி போலீஸ் நிலையத்திற்கு சென்று முறைப்பாடு செய்துள்ளார் சிவராமின் ஊடகவியலாளர் சகாவும் நண்பருமான ராஜ்பால் அபயநாயக்க ராணுவ தளபதி லெப்டினன்ட் ஜெனரல் சாந்த கூட உட்பட பல அதிகாரிகளுக்கு அவர் அறிவித்தார் அவர் அனைத்து ராணுவ சோதனை சாவடிகளுக்கும் எச்சரிக்கை விடுப்பதாக உறுதியளித்தார் அளித்தார் தியவண்ணா ஓயா இலங்கை ஜப்பான் நட்புறவு வீதியை ஒட்டிய தேவண்ணஓயா கரை கரையோரத்தில் சடலம் ஒன்று கிடப்பதாக தலங்கம்ம போலீஸ் நிலையத்திற்கு அனாமதைய தொலைபேசி அழைப்பு ஒன்று வந்தது இது நள்ளிரவு தாண்டி இருந்தது ஸ்ரீ ஜாபர்தனபுர நாடாளுமன்ற வளாகத்திற்கு பின்னால் ஐநூறு மீட்டர் தொலைவில் கிம்புலா எல சந்திக்கு அருகில் போலீசார் சென்றபோது புதர்களுக்கு மத்தியில் சடலம் ஒன்று கிடப்பதை கண்டனர் இது சிவராமுடையது என்று நண்பர்கள் மற்றும் குடும்பத்தினரால் பின்னர் அடையாளம் காணப்பட்டது இந்த கட்டுரையை வாசிக்கும் எம் என் மனசாகிய நானும் ஊடகவியலாளர் ராஜ்குமாரும் அந்த அதிகாலை வேளையில் ஓட்டோ ஒன்றை பிடித்துக் கொண்டு சிவராம் சுடப்பட்டு இறந்து கிடந்த இடத்துக்கு போனோம் நான் அவரை கொழும்பு தீபம் தொலைக்காட்சி அலுவலகத்தில் பேட்டி ஒன்றை செய்திருக்கிறேன் அவர் பேட்டிகளில் எல்லாம் ஆர்வம் காட்ட மாட்டார் பேட்டி முழுக்க அவருக்கு என்ன செய்திகள் வருகின்றன என்று போனை பார்த்துக்கொண்டே இருந்தார் இனி டிபி ஜெயராஜ் ஜெயராஜுடைய கட்டுரையை தொடர்வோம் சிவராம் புள்ளியிடப்பட்ட லேஞ்சியால் வாயை மூடி கட்டப்பட்டிருந்தார் மற்றும் அவரது கைகளை பின்னால் கட்டியிருந்தனர் அவரது தலையின் பின்பகுதியில் மழுங்கிய கருவியால் தாக்கப்பட்டிருந்தார் அவரது போராட்டத்தை தடுக்கவே இவ்வாறு செய்ததாக தெரிகிறது அவர் ஒரு துணிச்சலான போராளி சிவராம் வெளிப்படையாக அவரை கடத்தியவர்களை தைரியமாக எதிர்த்திருப்பார் அதனால் மயக்கமடைந்தார் சிவராம் ஒன்பது மில்லிமீட்டர் துப்பாக்கியால் பாயிண்ட் பிளாங்க் ரேஞ்சில் சுடப்பட்டிருக்கிறார் ஒரு ஷாட் அவரது களத்திலும் மார்பிலும் சுத்தமாக இருந்தது இரண்டாவது கையை ஊடுருவி உடலுக்குள் நுழைந்தது சித்திரவதை செய்யப்பட்டதற்கான அறிகுறிகள் எதுவும் இல்லை அவரது உடல் அருகே இரண்டு ஒன்பது மில்லி மீட்டர் தோட்டங்கள் இருந்தன சம்பவ இடத்தில் ரத்தம் குறைவாகவே இருந்தது போஸ்ட் போஸ்ட்மார்டம் பின்னர் சடலம் பிரேத பரிசோதனைக்காக கொழும்பு ஜேஎம்ஓ அலுவலகத்திற்கு அலுவலகத்துக்கு கொண்டு செல்லப்பட்டது அப்போதைய கொழும்பு மருத்துவ பீடத்தின் தடையவியல் துறை தலைவர் டாக்டர் ஜீன் பெரேரா இதனை நடத்தினார் பின்னர் ஊடகங்கள் அவரை தொடர்பு கொண்டு கேட்டபொழுது எந்தவித சித்திரவதையும் அல்லது தாக்குதலும் நடைபெறவில்லை நான் அதை ஆணித்திரமாக சொல்கின்றேன் என்று குறிப்பிட்டார் தொடர்ந்து டாக்டர் பெரேரா குறிப்பிடும் பொழுது சிவராம் அவரது தலையின் பின்புறத்தில் ஒரு அடி விழுந்திருக்கிறது பின்னர் அவர் தரையில் படுத்திருந்த போது அவரது தோள்பட்டை மற்றும் களத்தில் இரண்டு முறை சுடப்பட்டிருக்கிறார் சடலம் கண்டெடுக்கப்பட்ட இடத்தில் கொலை இடம்பெற்றுள்ளது அவரது ஒரு கண்ணில் ஏற்பட்ட வீக்கம் அடியின் விளைவாக அல்ல ஆனால் தோட்டாக்கள் உடலை துளைத்த பொழுது ஏற்பட்ட அதிர்வு காரணமாக இருந்தது அவர் இறந்த நேரத்தையும் பனிரெண்டு முதல் இரவு நள்ளிரவு ஒரு மணி வரை என்று டாக்டர் தெரிவித்தார் சிவா கொலையை அடுத்து பெரும் பரபரப்பு ஏற்பட்டது யுனெஸ்கோ மற்றும் எல்லை கடந்த ஊடகவியலாளர் அமைப்பு போன்ற பல சர்வதேச அமைப்புகள் கொலையை கண்டித்து அறிக்கைகளை வெளியிட்டன மற்றும் விசாரணைக்கும் அழைப்பு விடுத்தன ஜனாதிபதி சந்திரிகா குமாரனதுங்க தலைமையிலான அரசாங்கம் இந்த சம்பவத்தை கண்டிக்கத்தக்க மற்றும் கொடூரமான கடத்தல் மற்றும் கொலை என்று கண்டித்ததுடன் முழு விசாரணைக்கும் உத்தரவிட்டது ஆனால் இலங்கையில் ஊடகவியலாளர்கள் படுகொலை கடத்தல் அல்லது தாக்கப்படுவது போன்ற விடயங்களில் வளமை போன்று ஆக்கப்பூர்வமான விடயங்கள் எதுவுமே நடைபெறவில்லை தேர புத்தபய பலகாய கொலை நடந்து பத்து நாட்களுக்கு பிறகு தேர புத்தபய பலகாய என்ற மர்மமான சிங்கள குழு கொலைக்கு பொறுப்பேற்றது இலங்கை நாளிதழ்களில் மீண்டும் வெளியிடப்பட்ட கடிதத்தில் இலங்கையின் சர்வதேச முகத்தை சிதைத்து இருட்டடிப்பு செய்ததற்காக சிவராம் மீது குழு குற்றம் சாட்டியிருக்கிறது அரச சார்பற்ற நிறுவனங்களுக்கும் அனுப்பப்பட்ட கடிதத்தின் பிரதிகள் அச்சுறுத்தும் குறிப்பில் முடிக்கப்பட்டுள்ளன தாய்நாட்டுக்கு தீங்கு விளைவிப்பவர்கள் அனைவரும் தாய்நாட்டுக்கு மிக விரைவில் உரமாக தயாராக வேண்டுமென்று அதில் இருந்தது பிளட் இயக்கத்தின் பீட்டர் சில வாரங்களுக்கு பின்னர் புலட்டமைப்பின் மூத்த உறுப்பினர் பீட்டர் என்ற ஆறுமுகம் ஸ்ரீ ஸ்கந்தராஜன் சிவராமின் கையடக்க தொலைபேசியில் இருந்த சிம்காட்டை வைத்திருந்ததற்காக கைது செய்யப்பட்டார் பம்பலப்பட்டி ஹைக் வீதியில் உள்ள புலட் அலுவலக வளாகத்தில் சிவராமின் கடத்தலுக்கு பயன்படுத்தப்பட்ட வாகனம் ஒன்று கண்டுபிடிக்கப்பட்டுள்ளதாக போலீசார் மேலும் தெரிவித்தனர் சிவராம் கடத்தப்பட்ட இடத்திற்கு அருகாமையிலேயே புலட் அலுவலகம் இருந்தமை குறிப்பிடத்தக்கது பீட்டர் என்ற ஸ்விஸ்கந்த் ராஜா இறுதியில் பிணையில் விடுவிக்கப்பட்டார் சிறிது காலம் கழித்து அவர் ஆதாரம் இல்லாததால் வழக்கில் இருந்தே விடுவிக்கப்பட்டார் தனிப்பட்ட நண்பர் சிவராம் அல்லது சிவா எனது தனிப்பட்ட நண்பர் என்று தனிப்பட்ட நண்பர் சிவராம் ஆகஸ்ட் பதினொன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்பது அன்று குடும்பத்தில் நான்காவதாக பிறந்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டாம் ஆண்டு செப்டம்பர் மாதம் பத்மலாலையில் அமைதியான வைபவத்தில் அவருக்கு திருமணம் நடைபெற்றது சிவாவின் திருமணத்தில் நானும் மறைந்த ரிச்சர்ட் டி சொய்சாவும் மட்டுமே ஊடக வீரர்களாக இருந்தோம் மட்டக்களப்பைச் சேர்ந்த அவரது மனைவி யோகரஞ்சனி பூபால பிள்ளை இவரை பவானி என்று அழைப்பர் இவர்களில் மூன்று பிள்ளைகள் மகள்கள் வைஷ்ணவி வைதேகி மற்றும் மகன் சீரலாதன் சிவராமின் மரணத்துக்குப் பிறகு குடும்பம் கனடாவுக்கு இடம்பெயர்ந்தது குடும்பம் சிவராம் ஒரு கிழக்கு தமிழ் குடும்பத்தில் இருந்து வந்தவர் அவர்கள் கிழக்கில் நிறைய நிலங்களை வைத்திருந்தனர் தர்மரட்னம் வன்னியனார் என்று அழைக்கப்படும் அவரது தந்தை வழி தாத்தா செப்டம்பர் பதினேழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தெட்டு முதல் நவம்பர் இருபது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி மூன்று வரை அப்போதைய மட்டக்களப்பு தெற்கு தொகுதியை பிரதிநித்துவடுத்தும் மாநில கவுன்சிலராக இருந்தார் எழுபதுகளின் நில சீர்திருத்தங்கள் குடும்பத்தை ஓரளவுக்கு வறுமையில் ஆழ்த்தியது லேடி மெனிங் டிரைவில் உள்ள அவர்களது குடும்ப இல்லம் குழந்தைகள் நண்பர்கள் அனைவரும் வரவேற்கும் இடமாக இருந்தது சிவா சிறுவயதிலிருந்தே தீவிர வாசகராக இருந்தார் மார்க்ஸ் ஷா ஷேக்ஸ்பியர் மஷ்யா கவுடில்யர் சன்சு கிளாஸ்விட்ஸ் ஜோமினி உமர் கையாம் ஜோன் டோன் ஔவையார் திருமூலர் மற்றும் பல்வேறு சித்தர் பாடல்கள் பாடல்கள் போன்றவற்றை வாசித்தார் அவரது அறிவு பசியில் தேர்ந்தவராக அவர் இருந்தார் ஒப்பீட்டளவில் சிறு வயதிலேயே அவற்றை வாசித்து ஜீரணித்துவிட்டார் வாசிப்பின் மீதான இந்த ஈடுபாடுதான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூறில் வாசகர் வட்டம் அல்லது வாசகர் வட்டத்தில் மட்டக்களப்பில் முன்னோடியாக சிவராமை வழிநடத்தியது சிவராம் மட்டக்களப்பு புனித மைக்கேல் கல்லூரியிலும் கொழும்பில் உள்ள பெங்க்ரோக் மற்றும் அக்வினாஸில் கல்வி கற்றார் அவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டில் பேராதனை பல்கலைக்கழகத்தில் நுழைந்தார் கியூக்காக ஆங்கிலம் தமிழ் மற்றும் தத்துவம் ஆகியவற்றை படித்த பிறகு அதன் பிறகு அவர் ஆங்கிலத்தில் கவனம் செலுத்தினார் அவர் பட்டப்படிப்பை முடிக்கவே இல்லை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூன்று ஜூலை வன்முறை அவரை யாழ்ப்பாணத்துக்கு இடம்பெயர்ந்த இளங்கலை பட்டதாரியாக கண்டதே அவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலில் வெளியேறினார் மற்றும் முழுநேர கொரில்லா போரில் ஈடுபட்டார் பேராதனையில் இருந்த போதும் அவர் தனது அரசியல் வேலையை செய்வதற்காக நீண்ட காலத்திற்கு விரிவுரைகளில் இருந்து திடீர் திடீரென்று காணாமல் போவார் அப்போது அவர் எஸ் ஆர் என்று அழைக்கப்பட்டார் புலட் இயக்கத்தில் சேர்ந்தது சிவராம் முதலில் வேலுப்பிள்ளை பிரபாகரன் தலைமையிலான தமிழீழ விடுதலை புலிகள் அமைப்பில் சேர விரும்பினார் ஆனால் புலிகள் அவரை ஆட்சேர்ப்பு செய்ய விரும்பவில்லை அதன் பின்னர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நான்காம் ஆண்டு கே உமா மகேஸ்வரன் தலைமையிலான தமிழீழ மக்கள் விடுதலை அமைப்பில் புலட்டில் சேர்ந்தார் புலட்டில் இணைந்த பிறகு சிவராம் இந்தியாவின் தமிழ்நாடு மாநிலத்தில் உள்ள தஞ்சாவூர் மாவட்டத்தில் உள்ள ஓரத்த நாட்டில் ராணுவ பயிற்சி பெற்றார் ஆனால் அவர் அரசியலுக்காக பயன்படுத்தப்பட்டார் மேலும் புலட் ஆட்சேர்ப்புகளுக்கும் அரசியல் ராணுவ கோட்பாடு வகுப்புகளை நடத்த வேண்டும் என்ற கோரிக்கை அவருக்கு அதிகமாக இருந்தது சிவராம் இந்தியாவிலும் வடக்கு கிழக்கிலும் வகுப்புகளை நடத்தினார் ஒரு கட்டத்தில் மட்டக்களப்பில் ராணுவ பிரிவின் பொறுப்பாளராக நியமிக்கப்பட்டார் அதனையடுத்து புலட் மத்திய குழுவாக குழுவுக்காக சிவராம் உயர்த்தப்பட்டார் சிவராம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூன்று எண்பத்தி ஏழு காலப்பகுதியில் தெற்கிலும் கொழும்பிலும் அதிகமாக பயணம் செய்தார் அந்த ஆண்டுகளில் அவர் நிறைய தொடர்புகளையும் நண்பர்களையும் உருவாக்கினார் இவர்களில் விஜயகுமார் துங்க மற்றும் கோஸ்லி குணசேகர ஆகியோர் அடங்குவர் அப்போது ஏவிபியுடன் தொடர்பு ஏற்படுத்தினாரும் ஏவிபியின் முன்னாள் செயலாளர் உபதிஷ கமநாயக மற்றும் புலட் ராணுவ தளபதி மாணிக்கம் தாசன் ஆகியோர் உறவினர்கள் அவர்களின் தாய்மார்கள் சகோதரிகள் ஆவர் இந்த இணைப்பு அரசியல் நோக்கங்களுக்காக பயன்படுத்தப்பட்டது சுவாரஸ்யமாக ஜேபிபிக்கு எதிரான வலுவான மாற்றுக்குழுவான விகல்ப கண்டேயமா உறுப்பினர்களுக்கும் சிவராம் நெருக்கமாக இருந்தார் புலட் இந்தியாவின் மார்க்சிஸ்ட் லெனினிச ஆயுத குழுக்களுடன் நக்சலைட்டுகள் என்று அழைக்கப்படுகிறது தொடர்புகளையும் பராமரித்தது இந்த முயற்சியில் சிவராமும் பங்கு கொண்டார் அவர் பரவலாக பயணம் செய்தார் ஆந்திர பிரதேசத்தின் காடுகளில் நடந்த மக்கள் மாநாட்டில் கலந்து கொண்ட சிவராம் பழம்பெரும் புரட்சியாளர் கொண்டபள்ளி சீதாராமையாவை சந்தித்த அனுபவமும் அவருக்குண்டு ஜூலை இருபத்தி ஒன்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழில் இந்திய இலங்கை ஒப்பந்தம் புலட் சில முன்பதிவுகளோடு அதை ஏற்றுக்கொண்டது புலட் உத்தியோகபூர்வமாக தெற்கிற்கு இடம்பெயர்வதற்கும் ஆயுத போராட்டத்திலிருந்து ஜனநாயக அரசியலுக்கு மாறுவதற்கும் இந்த ஒப்பந்தம் வழிவகுத்தது புலட்டோர அரசியல் கட்சியை உருவாக்கியது ஜனநாயக மக்கள் விடுதலை முன்னணி டிபிஎல் இதன் முதலாவது தலைவர் தர்மலிங்கம் சித்தார்த்தன் இப்பொழுதும் இருக்கிறார் மற்றும் முதலாவது செயலாளர் தர்மரத்னம் சிவராம் சிவராமின் வாழ்க்கையில் ஒரு புதிய கட்டம் ஆரம்பித்தது பிந்தைய உடன்படிக்கை அரசியலுடனான இந்த ஊர் சுற்றல் துப்பாக்கியிலிருந்து பேனாவுக்கு சிவராம் மாறுவதற்கு முன்னோடியாக இருந்தது உமா மகேஸ்வரன் என்று அழைக்கப்படும் முகுந்தன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பது ஜூலை பதினைந்து அன்று இரண்டு மெய் காவலர்கள் உட்பட அவரது சில உறுப்பினர்களால் படுகொலை செய்யப்பட்டார் உமா மகேஸ்வரனின் மரணத்திற்கு பிறகு பாரிய அளவில் அணியிலிருந்து பலர் வெளியேறினார் பெரும்பாலான புலட்காரர்கள் வெளிநாடு செல்ல தொடங்கினர் சிவராமும் மனமுடைந்து போனார் சிவராம் இன்னும் புலட் அரசியல் கட்சியான ஜனநாயக மக்கள் விடுதலை முன்னணியின் செயலாளராக இருந்தார் டிபிஎல்எஃப் தலைவர் தர்மலிங்கம் சீதார்த்தன் இப்பொழுது உமாவுக்கு பிறகு புலத் தலைவராக நியமிக்கப்பட்டார் இதழியல் துறைக்கு மாறுதல் இந்த மாறி வரும் சூழ்நிலையில் சிவராம் புலட் தனிமைப்படுத்தப்பட்டதாக உணர்கிறார் இருப்பினும் சித்தார்த்தனுடனான அவரது நட்பு அப்படியே இருந்தது தமிழ் அரசியலில் புலட்டமைப்புக்கு மாபெரும் எதிர்காலம் இல்லை என்று சிவா உணர்ந்தார் ரிச்சர்டி சொய்சாவுக்கு இடை பத்திரிகை சேவைக்கு ஐபிஎஸ் பி உதவியதன் மூலம் சிவா சிறிது சிறிதாக பத்திரிகையில் ஈடுபடத் தொடங்கினார் அரசியலில் இருந்து பத்திரிகைக்கு மாறுவதற்கான நேரம் இப்பொழுது கனிந்து வந்தது த வடிவில் வாய்ப்பு கிடைத்த போது சிவராம் அதை விரைவாக புரிந்து கொண்டார் அதனால் பத்திரிகை அவதாரமான தாரகி பிறந்தார் தராகி பிறந்தார் அவர் பத்திரிகையில் அலைகளை உருவாக்கினார் போராளியாக இருந்து பத்திரிகையாளராக மாறிய சிவராம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தொன்பதாம் ஆண்டு த ஐலண்ட் வழியாக ஆங்கில பத்திரிகையில் நுழைந்தார் நான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தெட்டில் த ஐலண்ட் ஐலண்டை விட்டு வெளியேறி அமெரிக்காவுக்கும் பின்னர் கனடாவுக்கும் சென்றேன் அது எங்கள் பரஸ்பர நண்பரும் சக ஊழியருமான ரிச்சர்ட் டி சொய்சா அவர் த ஐலண்டுடன் இணைந்து பணியாற்றினார் என்று ஜெயராஜ் எழுதுகிறார் காமினி வீரகோன் பற்றி டெய்லி மற்றும் சண்டே ஐலன் ஆகிய இரண்டு இரண்டின் ஆசிரியராக அப்போது காமினி வீரகோன் பொதுவாக காமா என்று அழைக்கப்பட்டார் சிவாவின் மரணத்துக்கு பிறகு காமினி வீரகோன் எழுதிய ஒரு கட்டுரையில் அவர் சிவராமை தான் வேலையில் சேர்த்து கொண்ட விதம் மற்றும் தாராக்கி என்ற நாமம் எப்படி உருவானது என்பது பற்றி தெரிவித்திருந்தார் எனவே வீரகோனின் வார்த்தைகளிலேயே இந்த கதை கூறப்படுவது சிறந்தது மேற்கூறிய காமினி வீரகோனின் கட்டுரையிலிருந்து பொருத்தமான பகுதிகளை கீழே பார்ப்போம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதாம் ஆண்டு எப்போதாவது ரிச்சர்டி சொய்சாவிடமிருந்து எனக்கு அழைப்பு வந்தது அவர் சிவாவைப் போலவே அவரது துயர மரணத்தை சந்தித்தார் த ஐலாண்ட் வடக்கை பற்றி மிகவும் அறிந்த ஒரு கட்டுரையாளரை கொண்டிருக்க விரும்புகிறதா என்று அவர் என்னிடம் கேட்டார் கிழக்கு மோதல் சில நாட்கள் கழித்து சென்டர் கிளப்பில் நாம் சந்தித்தோம் ஏற்குரிய இளைஞனாக தோற்றமளித்த சிவா வேலைக்காக அதிக ஆர்வம் காட்டவில்லை அவர் மிகவும் கடுமையானவராக இருந்தார் மேலும் வடக்கு மற்றும் கிழக்கு தொடர்பான விடயங்கள் குறித்து சண்டே ஐலாண்டுக்கு வாராந்திர பத்தியை எழுத முடியும் என்று சொன்னார் அந்த நேரத்தில் வடக்கு மற்றும் கிழக்கில் நிலவும் சூழ்நிலையை பற்றி நாங்கள் பேசினோம் அவருடைய அறிவு மற்றும் நிகழ்வுகள் பற்றிய விளக்கங்கள் என்னை மிகவும் கவர்ந்தன அந்த நேரத்தில் ஒரு ஃப்ரீலான்ஸ் பங்களிப்புக்காக எனது பேப்பர் மூலம் செய்யப்பட்ட அதிகபட்ச கட்டணத்தை நான் அவருக்கு வழங்கினேன் தாரகை முதல் தராக்கி வரை அவரொரு பெயரை கண்டுபிடிப்பதை புனை பெயரை கண்டுபிடிப்பதை என்னிடம் விட்டுவிட்டார் மேலும் அவரது அடையாளம் ரகசியமாக இருக்க வேண்டும் என்று நாங்கள் இருவரும் விரும்பியதால் நானே தாரகை அதாவது நட்சத்திரம் என்ற பெயரை தீர்மானித்தேன் புனை பெயராகும் ஆனால் தங்கள் சொந்த பங்களிப்பை செய்ய விரும்புகின்ற துணை ஆசிரியர்களால் எடிட்டர்களின் சிறந்த திட்டமிடப்பட்ட திட்டங்கள் வானளவுக்கு உயர்த்தப்படுகின்றன அந்த கட்டுரையை அச்சில் பார்த்தபோது பெயர் தராக்கி முன்னாள் ஆப்கானிஸ்தான் சர்வாதிகாரியின் பெயர் நூர் முகமது தராக்கி என்று அவர்கள் பிழையாக அச்சடித்து விட்டார்கள் அச்சு கூர்த்து விட்டார்கள் சிவாவும் மகிழ்ந்தார் எனவே நாங்கள் அதை விட்டுவிட்டோம் பின்னர் அது தராக்கி என்ற தற்போதைய பெயர் வரம்பரை பல்வேறு வடிவங்களை அது எடுத்தது அவரது முதல் கட்டுரை எனக்கு நினைவிருந்தால் தமிழ் தேசிய இராணுவத்தின் இராணுவ உத்திகள் அரசியல் இராணுவம் ராஜதந்திர பத்திரிகை மற்றும் என்ஜிஓ வட்டாரங்களில் இந்த கட்டுரை பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியது ஆங்கிலத்தில் எழுதியது சிவாவின் பத்தியில் எனக்கு எந்த பிரச்சனையும் இருக்கவில்லை த ஐலண்டுடன் அவர் தங்கியிருந்த எல்லா நேரத்திலும் எனக்கு எந்த பிரச்சனையும் இருக்கவில்லை மேலும் அவரது ஒரு பத்தியை கடுமையாக திருத்திய எந்த ஒரு நிகழ்வையும் என்னால் நினைவுபடுத்த முடியவில்லை என்று காமினி வீரகோன் குறிப்பிடுகின்றார் ஆலையடிச் சோலை தர்மம் புவிராஜ கீர்த்தி சிவராமின் பூத உடல் இரண்டாயிரத்தி ஐந்தாம் ஆண்டு மே மாதம் இரண்டாம் திகதி மட்டக்களப்பு ஆலையடி சோலை குடும்ப மயானத்தில் அஞ்சலிக்காக வைக்கப்பட்டது சிவராம் தனது மட்டக்களப்பு வீட்டையும் பூர்வீக நிலத்தையும் நேசித்தார் மட்டக்களப்பு குளக்கரையில் உள்ள புளியந்தீவு பாலத்தின் மேல் நின்று தென்றலை ரசிப்பதே அவருக்கு வாழ்க்கையில் மிகப்பெரிய மகிழ்ச்சியாக இருந்தது அவரை ஆலையடிச் சோலையில் அடக்கம் செய்ய வேண்டும் என்பதே சிவராமின் விருப்பமாக இருந்தது இரண்டாயிரத்தி நான்கில் தான் இப்படி பகிரங்கமாக அவரே எழுதினார் கிழக்கு மண்ணின் இந்த துடிச்சலான ஊடக ஊடகவியலாளருக்கு ஊடக உறவினர்கள் நண்பர்கள் ரசிகர்கள் என பெருந்தொழான மக்கள் பிரியாவிடை வழங்கினர் தராக்கி அவர் உலகின் பிற பகுதிகளுக்கு ஆங்கிலத்தில் அறிந்தவராக இருக்கலாம் ஆனால் இங்கே அவரது சொந்த மண்ணில் அவர் தனது உறவினர்களுக்கு குங்கி மற்றும் அவரது நண்பர்களுக்கு எஸ் ஆக இருந்தார் அவரது போர்க்குணமும் பத்திரிகையும் வேறு எங்கும் பெரும் சர்ச்சையை ஏற்படுத்தி இருக்கலாம் ஆனால் அவர் மட்டக்களப்பில் வெறுமனே ஒரு ஹோம் தான் நாற்பத்தாறு வருடங்களின் முற்பகுதியில் சிவராம் பலந்த உலகில் நிறைய சாதித்திருந்தார் ஆனால் நித்திய ஓய்வுக்காக அவர் வீட்டிற்கு வர வேண்டியிருந்தது